இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள இன்றைய வார்த்தை வழிபாட்டின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், மோயிசன் இஸ்ரேல் மக்களை பார்த்து இவ்வாறாக கூறுகின்றார், இதோ இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறாக கூறுகின்றார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையும் உனக்கு முன்வைக்கின்றேன். இதோ உனக்கு நான் கட்டளையாக கொடுக்கின்றேன், என் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிக்கின்றவர் நீரோடை நடப்பட்ட மரம் போல செழுமையாக வாழ்வார்கள், அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசிரால் நிரப்பப்படுவார்கள். ஆனால் என் கட்டளைகளை மீறி வேற்று தெய்வங்களை நீங்கள் வழிபடுவீர்கள், ஆனால் நீங்கள் சாவது திண்ணமே என்று சொல்லி வாழ்வின் பாதையில் செல்வதற்கான வழிகள் என்ன என்பதை மிக தெளிவாக எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய திருப்பாடலிலும் இத்தகைய ஆழமான உண்மைகளை தியானிக்க நம்மை இன்றைய வார்த்தை வழிபாடானது அழைக்கின்றது. ஆண்டவரை நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர், யார் நற்பேறு பெற்றவர் என்ற கேள்விக்கு பதில் கூறும் விதமாக, தீயவரின் சொல்படி நடவாதவர், தீயவனுடைய கூட்டத்தில் அமராதவர், நன்மையை நாடி நிற்கக்கூடியவர், நன்மையின் பக்கம் தன்னை இழுத்து தள்ளக்கூடியவர், நன்மை செய்ய ஆர்வமோடு இருக்கின்றவர் பேறு பெற்றவர் என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் கூறுவதை நாம் கேட்டோம். அன்புக்குரியவர்கள், இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை எப்படி நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனது பாடுகளையும் தனது மரணத்தையும் எடுத்து கூறி பின்பு இவ்வாறாக கூறுகின்றார், என்னை பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் தன்னை வெறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்தொடரட்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகின்ற நாம் ஒவ்வொருவருமே, இந்த தவ காலத்தில் தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகின்ற நாம் ஒவ்வொருவருமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுமதிக்கின்ற பாடுகளை துன்பங்களை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வினுடைய யதார்த்தத்தை நாம் நிறைவாக வாழ முற்படும் பொழுது நாம் கடவுளை ஆதாயமாக்கிக் கொள்ளுகின்றோம், நிலை வாழ்வை பெற தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம் என்பதில் ஐயமில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறாக கூறுகின்றார், ஒருவர் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அவருக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? நீங்களும் நானும் சற்று சிந்தித்து பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது போல கடவுளுடைய கட்டளைகள் நியமங்களை கடைபிடிக்கும் பொழுது, கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்ற முற்படும் பொழுது நாம் பேறு பெற்றவர்களாக, கடவுளுடைய ஆசீர் கொண்டவர்களாக, இயேசு கொடுக்கின்ற அந்த நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுவோம் என்பதில் ஐயமில்லை. அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம், நாம் எத்தகைய ஒரு எதிர்நோக்கு கொண்ட வாழ்க்கையை மேற்கொள்ளுகின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் சங்கட்டங்கள் துன்பங்கள் வரும்பொழுது துவண்டு விடுகின்றோமா? அடுத்து செய்வதறியாது தவிக்கின்றோமா? அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய அந்த வார்த்தைகளை கடைபிடிக்கின்றவர்களாக, நம்முடைய அனுதின சிலுவையை சுமந்து ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கை சிக்கல்களை உதறி தள்ளிவிட்டு தூர தள்ளிவிட்டு ஆண்டவர் கொடுக்கின்ற நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளுடைய பாதையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவர் எனக்கு அடைக்கலமும் கேடயமுமாக இருப்பார் என்று சொல்லி நாம் நம்பும் பொழுது கடவுள் நம்மை நிறைய ஆசிரால் நிரப்புவார். விடுதலை பயணம் 14:14, நீ அமைதியாக இரு, ஆண்டவர் உனக்காக போராடுவார் என்ற இறைவார்த்தையின்படி இந்த தவ காலத்தில் நாம் அமைதியாக இருப்போம், அனைத்தையும் ஆண்டவரது பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இது நமது போராட்டம் அல்ல, கடவுளுடைய போராட்டம். நாம் வாழ்வையும் நன்மையும் தேர்ந்து கொள்வோம், சாவும் தீமையும் நம்மை விட்டு விலகி செல்லட்டும்.